அன்பு நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். நம்ம வெற்றிலை பிரசனத்தில் இரண்டாம் பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெத்தலை வாங்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா, அப்போ இந்த வாங்கிட்டு வரும்போது ஒரு பேப்பர்லேயோ அல்லது சருகப்பையிலையோ அல்லது பையிலையோ கொடுப்பாங்க. அப்போ அதை எப்படி கொடுக்குறாங்கன்றது நம்மகிட்ட ரொம்ப முக்கியம். அந்த வெத்தலை அப்படியே கொண்டாந்து அந்த பையோடு வச்சாங்கன்னா அவங்க கேட்டு வந்த கேள்வி அந்த கேள்வி அப்படியே இருக்கும், அசையாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறக்காக வந்திருக்காங்க, அல்லது ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பையோடு கொண்டாந்து அப்படியே நம்மக்கிட்ட வச்சுருவாங்க. இவங்க என்னமோ பெரிய லெவலில் இருந்து வர மாதிரி நம்மளே எடுத்து பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்னாகுன்னா அந்த பெண் அந்த பை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டிலையே இருப்பான்னு. திருமணமாக ஒரு ஆண் ஒரு ஜாதகத்தை கொண்டு வராங்க. ஜாதகத்தை கொண்டு வந்து வெற்றிலை பாக்கெல்லாம் எடுத்து அவங்க வாட்டில் வச்சுட்டுபடியே சும்மா உட்காந்துருப்பாங்க. நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம இதெல்லாம் சகுனங்களாகவும் நிமித்தங்களாகவும் பிரசன்னங்களாகவும் எடுக்க வேண்டும். அதாவது வெற்றிலை பாக்கு பூவு எல்லாத்தையும் கொண்டாந்து தட்டில் எடுத்து வச்சிடுறாங்க. தட்டில் எடுத்து வைக்கும்போது எடுத்து வச்சுட்டு அவங்க வாட்டில் உட்காந்துருப்பாங்க. நாம் வாட்டில் நம்ம உட்காந்துருப்போம், கவனிக்கணும், நாம் எதுவும் கேட்கக்கூடாது, அப்படியே பொறுமையாக உட்காந்துருக்கணும். உட்காந்துருக்கும்போது அந்த வெற்றிலையை எடுத்து கொடுத்து என் பையனுக்கு எப்போது திருமணம் ஆகுன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ இவங்க வச்சுட்டு ஐயா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவனுக்கு தடைகள் நிறைய இருக்குது, அதனால் தாமத திருமணம் தான் ஏற்படும்னு சொல்லணும். ரைட்டு, நம்ம கேட்டதுக்கு பின்னாடியாவது அந்த வெற்றிலை பார்க்க எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அது நுனியெல்லாம் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிலர் இந்த பையோடு கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, சருகப்பையில் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அது சர்ப்பதோஷம் உடைய ஜாதகம்னு அர்த்தம். இந்த வெற்றிலையை கட்டி இருப்பாங்க, அதாவது வெற்றிலையை வந்து பேப்பரில் கட்டியிருக்காங்களா அல்லது நாரில் கட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த நாரில் கட்டி இருக்கிறத அவுத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் பிரச்சனைகள் அதிகமாக சொல்லக்கூடாது. அந்த நாரோடு கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டில் துர்மரணம் தூக்கில் தொங்கிய பிரேத தோஷம் இருக்குதுன்னு சொல்லணும். அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பேப்பரோட சுத்தப்பட்ட பேப்பரோடு கொடுக்குறாங்க, அதுவும் தோஷத்தை கொடுக்கும். எப்படின்னா இப்போ அந்த பேப்பரில் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா அந்த குலதெய்வ சம்மந்தமாகவே ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வமே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு என் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா அதை எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். கட்டப்பட்டதை கட்டப்பட்டதாகவே கூற வேண்டும். நல்லா கவனிச்சுங்க, எப்படி நம்மக்கிட்ட கொடுக்கப்படுகிறதோ அந்த வெற்றிலையினுடைய தன்மை அந்த பாகு அந்த வடிவம் அப்படியே சொல்லணும். ரைட்டு, இப்போ வெத்தலை பாக்கு எல்லாமே கொண்டு வராங்க இல்லைங்களா, அதில் பேப்பர்லாம் வரும் ஒரு சில நேரங்களில். அந்த பேப்பர் வந்துச்சுன்னா அந்த பேப்பரை கவனமாக எடுத்து பார்க்கணும். கவனமாக எடுத்து அந்த பேப்பரில் இருக்கிற விஷயத்தை படித்தீங்கன்னா அவங்க கேட்டு வந்த கேள்விக்கு ஆன்சர் எல்லாமே வரும். அதில் பெரிய லெட்டர்கள்லாம் இருக்கு பாருங்கள், அந்த லெட்டரெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டு வந்தாங்களோ அந்த கேள்விக்குரிய விடை அந்த பேப்பர்லேயே இருக்கும். இதுதான் பிரசன்னம். அப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு வராங்க, அவங்க வீட்டில் என்ன சம்பவம் நடந்திருக்குன்றது நமக்கு எதுவுமே தெரியாது, அந்த பேப்பரில் இருக்கும். ஒரு பெண் தூக்கு போட்டிருக்கா அப்படின்னு ஒரு பேப்பரில் இருக்குன்னா இவங்க நம்ம அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பிரசன்னங்களில் மட்டும்தான் இப்படி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த பேப்பரில் நம்ம பார்க்கும்போது இளம்பெண் தூக்கில் தூக்கிட்டு மரணம் அடைந்தால் அப்படின்னு இருக்குது. அப்போ இவங்க எந்த கேள்வி கேட்டு வந்தாலும் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் இவங்களாலோ அல்லது இவங்க குடும்பத்தில் யாரோ ஒரு பெண் இளம்பெண் தூக்கிலிட்டு மரணம் அடைஞ்சிருக்கா, அதுக்கு பின்னாடி இந்த குடும்பத்தில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். சரி, ஏதோ ஒரு மிருகங்களை பற்றி கூட சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதாவது ஒரு மான் மாட்டிக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மான் வந்து அதுலேயே நம்ம போடுவாங்க ஆண்மானா பெண்மானா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மான் மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதையே நாம் எடுத்துக்கணும். இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் போய் இவங்க தேவையில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி அந்த பேப்பரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அது சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்கும் வடிவமே அங்கே பிரசன்னமாக அமையும். இப்போ நான் ஒரு மாதிரி சிந்திப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி சிந்திப்பீங்க. அந்த சிந்தனைகளை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும். தைரியமாக வெளிப்படுத்துங்க, 100% அது வெற்றிகள் கிடைக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரசன்னத்தில் மட்டும் உங்கள் மனதில் தோன்றுவதே இறைவன் கொடுப்பது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது இறைவனால் பேசப்படுவது. நல்ல ஜோதிடர் நல்ல தெய்வீகன் எப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீகன் சொல்லுவதற்காக கிரகங்களே மாறும் என்று இறைவன் சொல்லப்பட்டது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவன் மாற்றி வைப்பார்,
அப்படின்றத நாம் சாஸ்திரம் அறிந்த அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஜோதிடன் ஒரு தெய்வீகன் ஒரு வார்த்தையை வந்து தவறாக சொல்லிட்டா, அந்த தவறுக்காக நவகிரகங்களை தொழுபவன், சரியாக தொழுபவன், சரியாக வழி நடந்து கொண்டிருப்பவன், அவனுக்காக அந்த நவகிரகங்கள் அவன் சொன்னதுக்காக மாறி உட்காரம்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆக நீங்கள் எப்பொழுது இதை நம்பி பேச ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு வாக்கு படிகமாக ஆரம்பிக்கும். பயப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து மாற்று கருத்து அப்படியே மாறிடும், அந்த ஃப்ளாஷ் அப்படியே மாறும். அதனால் இப்படி நம்ம பேசுகிறோம். ரைட், பாக்கு கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்களா அதிகமாக கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்க்கணும். அப்போ இதை வச்சு தான் நம்ம ஜாதகரோட கேரக்டரெலாம் நம்ம எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கு நிறையா கொண்டு வந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய குழப்பவாதி, நம்ம என்ன சொன்னாலும் சரி அது ஒரு நம்மள்ட்ட ஒரு குழப்பம் பண்ணுவான். அளவாக பாக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க நாம் பேசும் வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக கேட்பாங்க. சரி, வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்த வெத்தலை என்ன கிழமையில் வெத்தலை பிரச்சனை பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். திங்கள் முதல் ஞாயிறு திங்கள் சனிக்கிழமை வரை இருக்கும். இந்த கிழமைகளில் எந்த கிழமையில் வர்றாங்களோ அந்த கிழமையினுடைய வடிவத்தை வெற்றிலை காட்டும். உதாரணமாக சுபக்கிழமைகளில் வரும்பொழுது மிகச்சிறந்த நன்மைகளையும், அசுபக்கிழமைகளில் வரும்பொழுது தீமையான பலன்களையுமே காட்டும். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க வீட்டில் மரணம் சம்பவம் ஏற்படாமல், துர்மரணம் நடக்காமல், மரணத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் செவ்வாய்க்கிழமை யாருமே வெற்றிலை பிரசன்னமோ பிரசன்னமோ ஜோதிடமோ பார்க்க வரமாட்டாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை பிரேத தோஷங்கள், முன்னோர்கள் சாபங்கள், முன்னோருக்கு வழிபாடு முறைகளை தவறவிட்டவர்கள், இவர்கள் மட்டுமே சனிக்கிழமை நம்மள்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. அப்போ மற்ற கிழமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மத்திம பலனத்தையும், மற்ற கிழமைகள்லாம் ரொம்ப சுபமான பலன்களையும் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். இதில் வளர்பறை திங்கக்கிழமை வரணுன்றது ஒரு சாஸ்திரம் இருக்குது. தேய்பறை திங்கக்கிழமையை விட வளர்பறை திங்கக்கிழமை ரொம்ப சுபமானது. இதில் வளர்பறை காலங்களில் வருபவர்கள் அதனுடைய அசைவுகள், நகர்வுகள், வெற்றிக்கான வழிகளை நோக்கி செல்கிறார்கள் என்று கூற வேண்டும். தேய்பிறைக்கு ரொம்ப கவனமாக பார்த்து சொல்லணும். தேய்பிறைக்கு தேய்பிறை காலங்கள்லாம் நமக்கு எப்படின்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் அழிந்து கொண்டிருக்கும் காலம்தான் தேய்பிறை காலம். அந்த தேய்பிறை காலங்களில் அவங்க கேட்க வந்த கேள்வி ஒரு கடினமான விஷயங்களோடு இருக்கிறது என்று கூற வேண்டும். அப்போ வளர்பறை திங்கக்கிழமை வர்றதுக்கும் தேய்பிறை திங்கக்கிழமை வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வளர்பறை வெள்ளிக்கிழமை வர்றதுக்கும் தேய்பிறையில் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள், மாற்றம் நிறைய உண்டு. ஒரு வேளை வெள்ளிக்கிழமை வர்றாங்க, நீங்கள் எடுத்துக்கிற வேண்டிய முதல் விஷயம், வெள்ளிக்கிழமை வரும்பொழுது அவங்க சுபத்தை நோக்கி வர்றாங்க, வெள்ளிக்கிழமை வளர்பிறையில் வர்றாங்க. அப்போ இந்த கிழமையினுடைய அதிபதி யார்? சுக்கரன். இந்த சுக்கரன் வலுவோடு இருந்தால் அவர்கள் கேட்டு வந்த சுக்கரன் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் மிகப்பெரிய வெற்றி ஆரம்பம்னு அர்த்தம். அப்படின்னா குறைகள் இருந்தாலும் நாம் கொடுக்கும் பரிகாரங்கள் நிவர்த்தியாகி அங்கே வெற்றியை ஆரம்பிக்கணும். வளர்பறை வியாழக்கிழமை வர்றாங்க, ஒரு புத்திர பாக்கியத்துக்காக கேட்டு வர்றாங்க, வியாழக்கிழமை கிடைச்சிருக்குது, குரு வந்து அனுகூலத்தில் இருக்கார், அல்லது குருவினுடைய பார்வை லக்னத்துக்கோ ஆரடத்துக்கு இருக்குது, அல்லது சந்திரனுக்கு இருக்குது, அல்லது கேள்வி கேட்ட பாவகத்துக்கு இருக்குது. அப்படின்னா அஞ்சாம் பாவத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு அந்த அஞ்சாம் பாவத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குன்றப்ப நீங்கள் தைரியமாக சொல்லலாம், வெற்றி கட்டாயம் கிடைக்கும். அப்போ கிழமைகளும் இங்கு பேசப்படும். அடுத்தது கிழமைக்கு அடுத்து திதிகளை எடுக்க வேண்டும். திதிகளில் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லித்தரேன். திதியில் பிரதமையிலிருந்து அமாவாசை பௌர்ணமி அறுதி திதிகள் தெரியும். ஒரு திதிக்கு என்ன வழிபாடு செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சஷ்டியில் யாரை கும்பிடுவாங்க? முருகனை கும்பிடுவாங்க. அஷ்டமியில் பெருமாளை கும்பிடுவாங்க. நவமியில் யார் பிறந்தது? கிருஷ்ணன் பிறந்தார். ரைட்டா, நவமியில் ராமரும் அஷ்டமியில் கிருஷ்ணனும் பிறந்தாங்க. அவங்க எவ்வளோ துன்பப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்துக்கிறோமா. அதே மாதிரி சப்தமின்ற வச்சுக்கோங்க, சப்தமியில் எந்த தெய்வத்தை வழிபாடுவாங்க? இயல்பானதாக இருக்கும். அதே சமயத்தில் பஞ்சமியில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வாங்க, திரையோதசியில் சிவனை வழிபாடு செய்வாங்க. அப்போ எந்த திதியில் வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். வரும் திதி சுப திதிகளாக இருந்தால் நன்மையும், அசுப திதிகளான ரிக்தா திதி அப்படின்னு சொல்லப்படுற அஷ்டமி, நவமி, சதுர்த்தி, சதுர்த்தசி இது நாளும் ரிக்தா திதின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அஷ்டமி மட்டும் ரிக்தா திதி இல்லை, இந்த வடிவத்தில் கொண்டு வந்தாங்க. ரிக்தா திதி எவ்வளோ கொடுமை பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த அஷ்டமியும் பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரிக்தா திதினா எது எதுன்னு கேட்டிங்கன்னா சதுர்த்தி, சதுர்த்தசி, நவமி.
இதே பாதிப்பை அஷ்டமியும் தரும்ன்றதுனால இந்த நாலு திதிகள் வரும்பொழுது அந்த நாலு திதிகளும் மிக பலம் கொண்டு பாதகத்தை தரும். உதாரணமாக அஷ்டமியில் வந்தாங்கன்னா அவங்க மகாவிஷ்ணு பெருமாள் போன்ற தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் மறந்து விட்டு வந்து விட்டார்கள், அல்லது குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். நவமியில் வந்தாங்கன்னா மூல தெய்வத்தை வணங்காமல் வேறு தெய்வத்தை வணங்குறாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி பெண் தெய்வங்கள், அந்த பெண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிட்டு முன்னோர்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்களோ குலதெய்வத்தை, அது மாதிரி வழிபாடு செய்யாமல் மாற்றி வழிபாடு செய்கிறார்கள்னு சொல்லணும். சதுர்த்தியும் சதுர்த்தசியும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே விநாயகரோட வழிபாடக்கூடிய திதிகள். அப்போ விநாயகருக்கு வேண்டுதலை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லலாம். விநாயகருக்கு வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, அல்லது விநாயகருக்கான கோபம் பண்ணதில் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கணபதி கோபமோ இந்த இது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி திரையோதசி திதியில் வர்றாங்க. திரையோதசி திதியில் யாருக்கு வழிபாடு செய்வோம்? சிவபெருமான வழிபாடு செய்வோம். அப்போ இந்த சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது அந்த திரையோதசி திதி அன்று வரும்பொழுது சிவனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றாத தோஷத்தில் வந்துள்ளார்கள் என்று கூற வேண்டும். அப்படி திதிக்கு எந்த திதியில் வருகிறார்களோ அந்த திதியில் எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வங்களுக்கு குற்றம் குறைகளை செய்தவர்களே இந்த திதியில் வருவார்கள். சரி, அடுத்தது கரணம். கரணநாதன் நம்ம எப்படி இந்த வெற்றிலை பிரசன்னத்தில் பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் இருக்கும். பவம், பாலவம், கவுளவம், இப்படி நமக்கு மிருகம் இருக்கு இல்லையா, அந்த மிருகங்கள் தொற்று தோஷத்தை இந்த வீட்டில் காட்டும். அப்போ பவம் பாலவத்துக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கோழி கரணம் வருது, அது வந்து பத்திரைன்னு பேர். அப்போ அந்த பத்திரை கரணம் வந்து ஒருத்தர் குலதெய்வ கோயிலில் இந்த சேவல் வெட்ட வேண்டிய வழிமுறைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அதை செய்யாமல் வந்திருந்தாக்க இந்த மாதிரி வருவாங்க. அல்லது இந்த தெய்வங்களுக்கு உரிய சேவலை இவங்க அபகரித்ததோ, அல்லது அதை வாங்கி சாப்பிட்டதோ, அல்லது இதை ஏதோ ஒரு வகையில் அந்த சேவலுக்குரிய விஷயங்களில் பாதிப்பை காட்டும். இது வந்து தேவ பிரசன்னத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு இதில் வந்து இந்த கரணத்தில் வரும்போது மிக முக்கியமான கரணத்தில் இப்போ காகம் அப்படின்னு சகுனி கரணம் இருக்குது. இந்த சகுனி கரணத்தில் வர்றாங்கன்னா முன்னோர்களுக்கு அவங்க ஒழுங்காக பரிமாறலை, அதாவது உணவு வைக்கலை, அல்லது வழிபாடு செய்யலை, திலகோமம் பண்ணலை, இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ நாளை பார்த்துட்டோம், திதியை பார்த்துட்டோம், கரணத்தை பார்த்துட்டோம். நட்சத்திரங்கள் ஆதிரை பரணி முப்பூரம் கேட்டை சீதொரு விசாகம் சொல்லி இப்படி 12 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா. இந்த 12 நட்சத்திரங்களில் யார் பிரசன்னம் பார்க்க வந்தாலும் சரி, அல்லது வெற்றிலை பிரசனம் பார்க்க வந்தாலும் சரி, அல்லது ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி, இந்த ஆகாத நான் இது இருக்கு இல்லையா பஞ்சாங்கம் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் வேணால் அதை ஒரு முறை எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகர் பிரசன்னம் பார்க்க வந்தான்னா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் சிறு வயசில் காணாமல் போனவங்க இருக்காங்க, அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் காணாமல் போயிருக்காங்க, அவங்க திரும்பி வரலை என்று முதல் கொஸ்டினை கேட்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது இருக்கும், இருந்தால் ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்ல இந்த நஸ்தரங்கள் நாட்களில் வருவாங்க. இதுக்கு ஊன் இல்லாத நஸ்தரங்கள் பேர். ஊன் இல்லாத நஸ்தரம், ஊன் உள்ள நஸ்தரம் அப்படின்னா என்ன முதல் அப்படின்னா, நாம் குழந்தைக்கு முத முத சாப்பாடு ஊட்டுவோம் இல்லையா, அதுக்கு பேர் ஊன் அப்படின்னா. நம்ம மலையாளத்தில் ஊனுனா உணவுன்னு அர்த்தம், நம்ம தமிழில் சாப்பாடுன்னு சொல்கிறோம். அந்த சாப்பாடு ஊட்டக்கூடிய நஸ்தரங்களுக்கு பேர் மிருதுவான நஸ்தரங்கள் பேர். குழந்தைக்கு முத முத சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த நஸ்தரங்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த நஸ்தரங்களை தேர்ந்தெடுத்துக்க கூடாதுன்னு ஒரு நஸ்தரங்கள் இருக்குது. அதனால தான் ஆதிரை பரணி முப்பூரம் கேட்டை தீவிர விசாரணை சுவாதி இந்த இதில் வந்து நோயால் படுத்தவர்கள் மீள மாட்டார்கள், கடன் கொடுத்த திரும்ப கொடுக்க மாட்டாங்க, பயணம் போனவங்க திரும்பி வர மாட்டாங்க, பாம்பின் வாய் தேரைதானேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பஞ்சாங்கத்தெல்லாம். இதெல்லாம் உண்மையிலும் உண்மை. இந்த இதில் வந்து இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து காணாமல் போகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, யாருக்காவது உணவு கொடுக்காமல் அந்த உணவு இல்லாமையே ஒருத்தர் இறந்தவரை விட சாபம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இப்பொழுது உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று கூறவும். இந்த மூணு விஷயம் இல்லாமல் இந்த 12 நட்சத்திரங்கள் யாருமே ஜாதகமாக பிரசன்னமாக வரமாட்டாங்க. அப்போ இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் சுபமான நஸ்தரங்களான ஊன் உள்ள நஸ்தரங்களில் வரும்பொழுது அவர்கள் கேட்கும் கேள்வி முதல்ல சுபத்தை நோக்கி பயணம் என்று கூற வேண்டும்.
அந்த நட்சத்திரத்தில் அவங்களுக்கு நட்சத்திரம் தெரிந்திருந்தால் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு தாராபலன் இருந்துட்டா அது அவங்களுடைய கேள்வி முழுமையாக வெற்றியை நோக்கி நகர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். அன்னைக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நட்சத்திரம் தாராபலன், அதாவது அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நட்சத்திரம் தாராபலன் இருக்கும். உதாரணமாக ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, அன்னைக்கு பரணியாக இருக்கணும் அல்லது ரோகிணியாக இருக்கணும், அப்படி இரண்டு இரண்டு இரண்டாக என்னணும். தாராபலன் இல்லைன்னா அன்னைக்கு அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்கிறதை முடிந்தவரை தவிக்கலாம். ஆனால் வெற்றிலை பிரசன்னம் மட்டும் பார்க்கலாம்னு சொல்கிறதுனால அந்த வெற்றிலை பிரசன்னத்தில் அந்த தாராபலன் இல்லாத விஷயங்களுக்கு எதை நோக்கினதுன்னு சொல்லி நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பலன் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு நாள் வர சொல்லி கூட நம்ம பலன் சொல்லலாம். இன்னொரு எபிசோடு தொடர்ந்து எபிசோடு இருக்குது, இதனுடைய தொடர்ச்சியை கவனமாக பாருங்கள். வெற்றிலை பிரசன்னத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் வீட்டிலேருந்தே இதை கற்றுக்கலாம். நல்ல தகவலோடு அடுத்த நிகழ்வில் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றியும் வணக்கங்களும்.